உலகில் அதிக எரிமலை உள்ள நாடுகள் பற்றி காணலாம் வாங்க இன்றைய காலத்தில் பலரும் பல விதமான விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசைகள் இருக்கும் அந்த வகையில் ஒரு சில பொதுவான விஷயங்களை அறிவது அவசியமாகும் அதிக எரிமலை உள்ள நாடுகள் அமெரிக்கா ரஷ்யா இந்தோனேஷியா ஐஸ்லாந்து ஜப்பான் சிலி எத்தியோப்பியா பப்புவா நியூ கினி சிலிப்பைன்ஸ் மெக்சிகோ இனி விரிவாக பார்க்கலாம் வாங்க அமெரிக்காவில் மொத்தமாக நூற்றி எழுபத்தி மூன்று எரிமலை நாடுகள் உள்ளது அதிலும் அமெரிக்காவில் ஒரு பகுதியாக அலாஸ்கா என்ற நாடுகளில் தான் அதிகம் எரிமலை உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் ஹவாயில் என்ற நாட்டில் கிலாவியா வெடிப்புகள் காரணமாக மக்கள் அனைவரும் வேறு இடத்திற்கு மாறிவிட்டார்கள் அதிலும் பதினெட்டு எரிமலைகளில் ஐந்து எரிமலைகள் அலாஸ்கா என்ற நாடுகளில் உள்ளது அது மட்டும் இல்லாமல் ஹவாயில் என்ற இடத்தில் உள்ள கிளாவியா என்ற எரிமலை ஆபத்தான எரிமலை ஆகும் அடுத்ததாக ரஷ்யா ரஷ்யாவில் நூத்தி அறுபத்தி ஆறு எரிமலைகள் இருந்தாலும் அதிக எரிமலை பகுதியாக ரஷ்யாவின் கிழக்கு பகுதி காணப்படுகிறது கம்சட்க தீபகற்பத்தில் மட்டுமே இருபத்தி ஒன்பது எரிமலைகள் உள்ளது அதிலும் மிக பெரிய எரிமலையாக கிளியசா ஸ்கோப்க என்ற எரிமலை ஆனது கடல் மட்டத்தில் இருந்து பதினைந்தாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி நாலு அடி உயரமாக உள்ளது அதிலும் ரஷ்யாவில் உள்ள எரிமலை அழிந்து விட்டதாக சொல்லப்பட்டார் ஆனால் அந்த எரிமலையானது வெடித்தது யாருக்கும் தெரியாது அடுத்ததாக இந்தோனேசியா இந்தோனேசியாவில் மொத்தமாக நூத்தி முப்பத்தி ஒன்பது எரிமலை உள்ளது இந்தோனேசியாவில் இருக்கும் எரிமலைகளில் வெடிப்புகள் அதிகமாகி அங்கு உள்ள விளைநிலம் மட்டுமின்றி உயிர்களுக்கு சேதமாகி விட்டது அதிலும் இதுவரை இல்லாத எரிமலை வெடிப்புகளில் இல்லாத வெடிப்பு இந்தோனேசியாவில் ஏற்பட்டு விட்டது ஆயிரத்தி எட்நூத்தி பதினாறில் நடந்த எரிமலை வெடிப்பானது ஐரோப்பாவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அடுத்ததாக ஐஸ்லாந்து ஐஸ்லாந்து நாடுகளில் நூற்றி முப்பது எரிமலைகள் இருந்தாலும் அதைவிட பெரிய எரிமலை மத்திய அட்லாண்டிக் ரிச்சிற்குள் அமைந்திருக்கிறது அதிலும் ஐஸ்லாந்து கிபி எட்நூற்றி எழுவத்தி நாலு முதல் பதிமூணு எரிமலை வெடித்து உள்ளது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு மற்றும் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலாம் ஆண்டிற்கு இடையில் அடிப்பகுதியில் அப்பகுதியில் எரிமலை வெடிப்பு மோசமாக ஏற்பட்டுவிட்டது இந்த எரிமலை வெடிப்பால் ஐரோப்பாவின் விமான பயணத்தை மொத்தமாக சீரழித்துவிட்டது